துலாம் துலாம் ராசி பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எவ்வளோ பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்குது. ராசிநாதன் உச்சமடைகிறார். ராசிநாதன் உச்சமடைஞ்சு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உச்சமானதுக்கு சுப பலனை கொடுக்கும். உச்சம்னா என்ன? பலம். சுக்கரன்னா சந்தோஷம், சுக்கரன்னா மகிழ்ச்சி, சுக்கரன்னா பொருளாதாரம். ஒரு கிஃப்ட் கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது, திடீர் பணம் கிடைக்குது, கடன் கிடைக்குது, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தைரியம் வருது. இதெல்லாம் சுக்கரன் உச்சமாக இருந்தால் கொடுக்கும். ஆனால் அது ஆறாம் இடம். அந்த ஆறாம் இடம்னா சண்டை, சச்சரவுகள், போட்டிகள், எதிர்ப்புகள், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத இழுபறிகள். உங்களுக்கு ஒன்று கிடைச்சதுனால ஒரு பொறாமை உண்டாகிறது, உங்களுக்கு ஒன்று கிடைச்சது மற்றவங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடையூறு கொடுக்கறது, இதெல்லாமும் ஏற்படும். இது ரெண்டுமே நீங்கள் கலந்து தான் புரிஞ்சுக்கணும். துலாமை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் சனி நான்காம் இடத்துல, அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கூட அது ஃபேவர் தான். நான்கு கூடியவன் நான்காம் இடத்தில் சனி வந்தால் துலாமில் உச்சம் பெறக்கூடிய, அதாவது துலாமில் தான் சனி உச்சம் பெறுவார். அப்போது துலாமில் சனி உச்சம் பெறுற ஒரு ராசியாக இருந்து சாட்டர்ன் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பலமான இடத்துக்கு போகிறாரோ, உங்களுடைய கெரியரில் மெயினாக உங்களுடைய தலை விதியை மாற்றுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள், இது விதியை மாற்றுறது, தலை விதியை மாற்றுறது, தலையெழுத்தை மாற்றுறது, வாழ்க்கையில் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிற விஷயம்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன் முயற்சி எடுத்தீங்கன்னா நடக்கும், ஏன் தானாக நடக்காது? அது நான்காம் இடம் இல்லையா, அர்த்தாஷ்டமாகவும் வேலை செய்யும். ஸோ ஒரு பக்கம் ஒரு கிரகம் அர்த்தாஷ்டமாக வேலை செஞ்சாலும் அது பாசிட்டிவ் பிளான்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன தடங்கள்லாம் இருக்கலாம், தான் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லலாம், அதுக்கு முயற்சி அதிகமாக இருக்க சொல்கிறோம். சில சமயத்தில் நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும்போது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் ஆகிடும். சில சமயத்தில் பிளானட்ஸ் நமக்கு ரொம்ப அன்ஃபேவராக இருக்கும்போது நம்ம மல்டிபிள் டைம்ஸ் அதை வந்து முயற்சி எடுத்து தான் ஆகணும். அதுதான் கிரகங்களுடைய சாதக பாதக பலன்கள். முயற்சியால் அனுபவம் கிடைக்கும். குரு மூணில் ரொம்ப ஃபேவரே தான். நிறைய பேர் சொல்லுவாங்க குரு மூணில் போய்ட்டால் எல்லாம் பலமும் போயிடும். துலாமுக்கும் குருவுக்கும் சம்மந்தமே கிடையாது. துலாம் ராசிக்கு குரு வந்து யோக கிரகமும் கிடையாது. பொதுவாக குரு மூணில் இருந்தால் பலம் கிடையாது. நீங்கள் அப்படி தான் பாயிண்ட் போகும். பொதுவாக மூணில் குரு இருந்தால் பலம் கிடையாது. துலாமுக்கு மூணில் குரு, குருவுடைய வீட்லேயே குரு. அப்போ ஜூபிடர் வந்து அவருடைய ஓன் ஹவுஸில் இருக்கிறது. இது வந்து நேம் அண்ட் ஃபேமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் தான். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட், நீங்கள் ஒரு ட்ரை எடுக்கிறீங்க, ஒரு ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டே இந்த குருவால் தான் கிடைக்கும். குருவுடைய பார்வை 9, குருவுடைய பார்வை 11, குருவுடைய பார்வை 7, இதெல்லாம் ஒரு ஃபேவரான ஏரியா தானே. செவ்வாய் வந்து தனாதிபதி, உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானட் வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் குருவோட போய் தேர்ட் ஹவுஸில் இணைகிறார். செவ்வாயுடைய பார்வை 9 and 10 விழும். ஏன்னா அவருக்கு 7-8 விசேஷ பார்வை இருக்குது. செவ்வாயுடைய பார்வை சுக்கரன் மேலேயும் போய் விழும். அப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு வந்து ஃபேவராக தான் இருக்குது, இது வரைக்கும் பார்த்த கிரக நிலைகளை வச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூரியன் 13th of February சூரியன் புதனோடு இணைகிறார். சூரியன் புதன் இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல. இப்போ இது வந்து எஜுகேஷன் சைடில் ரொம்ப ஃபேவர் பண்ணும். சுக்கரன் உச்சமாக இருக்குது மேரேஜில், வெல்த்தில். குரு தேர்ட் ஹவுஸில் இருக்குது சப்போர்ட் அண்ட் கரியருக்கு. சனி 4 இருக்குது சேஞ்ச் ஆஃப் கர்மா. சேஞ்ச் ஆஃப் கர்மனா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஆசைகளில் வந்து திடீர் திருப்பம், திடீர் திருப்பம்னு சொல்லுவோம், வாழ்க்கையில் வந்து திடீர் திருப்பம், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு வழியை கொடுக்கும். அப்போது உங்கள் பர்த் சார்ட்லேயும் நீங்கள் துலாம் ராசி என்ன லக்னம், அதுக்கு என்ன தசா புத்தி, அந்த தசா புத்தி உங்கள் பிளானட் வந்து ஜாதகமில் பாசிட்டிவாக இருக்கா செக் பண்ணிங்கன்னா கிளியராக அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். lifehoroscope.in இதுக்குள்ளே போங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹாரஸ்கோப்பை பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு அது கிளாரிட்டி கொடுக்குதுன்னு தெரிஞ்சுங்க. ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். தசா புத்தியுடைய டீப் கால்குலேஷனை பாருங்கள். இப்போ இந்த கிரக நகரங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும்னு நமக்கு தெரிய வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் ஆர் ஹைலி பாசிட்டிவ் அண்ட் வெரி வெரி ஃபேவரபிள். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் புது முயற்சி எடுக்கலாம், கரியர் சேஞ்ச் பண்ணலாம், லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாம், வீடு வாங்கலாம், ஃபாரின் போகணுன்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் போகலாம், வெளிநாட்டில் போய் படிக்கணும் நினைக்கிறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கலாம், மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பேச்சுவார்த்தை வேணுமா பண்ணலாம். ஏன்னா குரு பார்வை 7 விழும். குரு செவ்வாயோட வேறு இணைகிறார். 3 குரு இருந்தாலும் பரவாயில்ல, சில பேருடைய ஆதரவால் அது கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து இடத்த மாற்றி கொடுத்துரும். சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்க முடியும். வெஹிக்கிள் புதுசாக வாங்கலாம். வெஹிக்கிள் வாங்குறவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும் இந்த முறை. இதெல்லாம் துலாமுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உள்ளவங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். சனி 4 இருக்கிறதால நிறைய உழைப்பு, அதாவது இப்போ சில பேருக்கு வந்து ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சேரத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. கரியரில் மென் ஆர் விமன் யாராக இருந்தாலும் கரியரில் இருந்தீங்கன்னா ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். வீட்டில் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறவங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக வரும். யாராவது எல்டர்ஸ் உங்களை கிட்ட வரலாம், அதாவது நீங்கள் அவங்கள பாதுகாத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம், இதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். துலாமை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி கூடுதல் பொறுப்புகள்,
அதனால் வரக்கூடிய ஆதாயங்கள், அதனால் வரக்கூடிய வரவுகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம். வாழ்த்துக்கள்.